ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை ஹீரோ அகாடமியாவோட லைவ் அடாப்ஷனை பற்றி. அண்ட் இங்கே இந்த வீக் மை ஹீரோ அகாடமியை பற்றினா நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆனிமேவோட சீசன் 7 ஸ்ப்ரிங் 2024 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஏப்ரல் மந்த்தில் இருந்து சீசன் 7 ஆனிமேஸோட எபிசோட் எல்லாமே ரிலீஸ் ஆகும். அதை தொடர்ந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறைய ஆனிமேவுக்கு லைவ் அடாப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. அதில் ஒன் பீஸ், ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் எல்லாமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆரம்பிச்சு. அதை தொடர்ந்து மை ஹீரோ அகாடமியாவுக்கும் ஒரு லைவ் ஆப்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு ரூமர் இருந்துச்சு. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அதோட ரைட்டரான ஜாபி ஹார்ட் அவரை ரைட்டராக பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ரூமர் இருந்துச்சு. அதை அவர்கிட்ட இப்போ ரீசன்ட் இன்டர்வியூவில் கேட்டப்ப, நான் மை ஹீரோ அகாடமியா ப்ராஜெக்டில் அக்சர் ரைட்டராக தான் ஒர்க் பண்ணுறேன், அண்ட் அந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குன்றதுன்னு இதால் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது மூவியா சீரீஸான்றது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. மோஸ்ட்டாக சீரீஸாக தான் எடுப்பாங்க, ஏன்னா அதில் அவ்வளோ ஸ்டோரி இருக்குது. மூவியாக எடுத்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு வரதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஒன் பீஸ், ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் மாதிரி சீரீஸாக போகிறதுக்கு தான் மேபி மோஸ்ட்டாக சான்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் டூ மச் அந்த தமிழ் லாங்குவேஜுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரனால இந்த டிவி சீரீஸையும் அவங்க தமிழில் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இங்கே இது ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே இதை பற்றின நிறைய அப்டேட்ஸ் ப்ரொடக்ஷன் அவர் சொன்னபடி ஆல்ரெடி ஆன்கோயிங்கில் இருக்குதுன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அடுத்தடுத்து டீசரோ ட்ரெய்லரோ இல்லை ஏதாவது ஃபஸ்ட் லுக்கோ ஜான்வரியில் ஃபெப்ரவரியில் ரிலீஸ் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. அண்ட் இங்கே உங்களோட தாட் என்ன, மை ஹீரோ அகாடமியாவுக்கு லைவ் அடாப்ஷன் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அண்ட் அந்த அளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்னால ப்ராப்பராக பண்ண முடியுமா இல்லை டெத் நோட் மாதிரி ஃப்ளாப் ஆகுமா அப்படின்ற உங்களோட தாட்ஸ் எல்லாமே லீவ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மை ஹீரோ அகாடமியா ஆனிமேவை பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த ஆனிமேவும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஒன் ஆஃப் த சூப்பர்ப் ஆனிமே, நிறைய கூப்பம் சோழோடனான சீன்ஸாக இருக்கும், நிறைய கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதோட ப்ரொட்டாகனிஸ்டோட கேரக்டருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஸ்டோரி கொடுத்து நல்லா அந்த கேரக்டரை பில்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் 6 கிட்ட வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 150-200 எபிசோட்ஸ் கிட்ட வந்திருக்குது. அதை தொடர்ந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி சீசன் 7 வர இருக்குது ஸ்ப்ரிங் ஏப்ரல் மந்த். அதுக்குள்ளே டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு 6 பார்த்து முடிச்சிடலாம். எல்லா ஒவ்வொரு சீசன்லேயுமே நிறைய கூஸ்பம்ஸ் ஓவரோடான சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இந்த ஆனிமேவோட மெயினான ஸ்டோரி ஒரு சூப்பர் ஹீரோ அதுக்கப்புறமா சூப்பர் வில்லன்ஸ் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்கன்னு ஆகிட்டு இருக்கும். அது உங்களுக்கு பார்க்கல டெஃபினட்டாக வந்துட்டு என்ஜாய்லாம் இருக்கும். பார்க்கலாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் லைவ் அடாப்ஷனை பற்றின உங்களோட தாட்ஸ் இன்ஃபர்மேஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டாப்பிக்கில் ஆனிமே டிவி சீரியஸ் கேட்ராமா எதுக்கு வந்துட்டு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் டெஃபினட்டாக வீடியோ பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. பீஸ் அவுட்.